Colombia, four children found alive after 40 days deep in the Amazon jungle. Eyes wide with fear, four children, all siblings, are pulled aboard a helicopter in the middle of the night. Amazon kattile, 11 maatha kulandai utpade, 4 kulandigal, vimana vibathile, Amazon kattile, kaanamal poraanga. Indha kaanamal pona indha 4 kulandigalum, 40 naatkalichi, uyirudan meedkapadraanga. இந்த 40 நாட்கழிச்சு இந்த 4 குழந்தைகளும் உயிருடன் மீட்கப்படுறதுக்கான பிரதான காரணமா அமைஞ்ச விஷயம் என்னண்டா, அந்த 4 குழந்தைகளிலேயும் வயது கூடிய சிறுவனான 11 வயது சிறுவன் தான். என்ன நடந்தது அந்த சம்பவம் பற்றி விரிவாக பார்ப்போம். கொலம்பியால மே 1 தேதி செயின்ட் ஜோன்ஸ் என்ற நகரத்தில் இருந்து ஒரு விமானத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் பயணிக்காங்க. அந்த 7 பேரில் 3 பேர் பெரியவர்களும் 4 பேர் சிறார்களுமா காணப்படுறாங்க. இந்த விமான பயணத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த விமானம் ஆனது அமேசான் காட்டில் விழுது. இந்த அமேசான் காட்டில் விமானம் விழுந்த பிறகு இந்த விமானத்தை மீட்கிறதுக்காக மீட்பு படையானது விரைகிறாங்க. மீட்பு படையானது விரைஞ்சாலும் அவங்களால அந்த விமானத்தை கண்டறியறதுக்கே 2 வாரங்கள் ஆகுது. 2 வாரங்கள் கழிச்சு மீட்பு படையானது விமானம் விழுந்த இடத்துக்கு வந்து பார்த்த போது அந்த விமானம் விழுந்த இடத்துல 3 பேர சடலங்கள் மாத்திரம்தான் காணப்படுது. அந்த 3 பேரும் அந்த விமானத்துல பயணிச்ச 3 பெரியவர்கள் தான். அந்த 3 பெரியவர்கள சடலம் மாத்திருந்தான் அந்த விமானத்துல காணப்படுதே தவிர அந்த 4 சிறார்கள சடலங்கள் அந்த விமானத்துல இல்லை. உடனே மீட்பு படையானது அந்த 4 சிறார்களும் எங்க என்று தேடுறாங்க. விமானம் விழுந்த இடத்துல இருந்து 500 மீட்டர் கழிச்சு ஒரு டேப்பரும் அதனை தொடர்ந்து அவங்க சாப்பிட்டு போட்டு போட்ட பழங்கள எச்சங்களும் அவங்களுக்கு கிடைக்கப்படுது. இந்த பழங்கள எச்சங்கள் கிடைக்கப்பட்டதன் பிறகு மீட்பு படைக்க ஒரு நம்பிக்கை ஒன்று பிறக்குது. என்னண்டா, குழந்தைகள் ஆனவங்க உயிரோடு தான் இருக்காங்க ரெண்டு. அதனை தொடர்ந்து மீட்பு படையானது இராணுவத்துற உதவியையும் அங்கே காணப்படுற கொலம்பிய நாட்டு மக்கள் பழங்குடி மக்கள உதவியையும் நாடுறாங்க. அதனை தொடர்ந்து மேலதிகமாக 10 மூப்ப நாய்கள் உட்பட ஒரு பெரிய ஒரு படையை கொண்டு அமேசான் காட்டை சூழ அவங்க தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க. இவங்க தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிற சமயத்தில் இவங்களால குழந்தைகளை கண்டுபிடிக்க முடியாமலே போகுது. இதுக்கான காரணமாக அமைகிற விஷயம் என்னென்னா, அந்த 4 குழந்தைகளும் ஒரே இடத்துல இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ஒரு இடமா இடம்பெயர்ந்து கொண்டே இருக்காங்க. அமேசான் காடுன்றது மிகவும் ஒரு அபாயமானது பயங்கரமானதுமான ஒரு காடாக காணப்படுது. அங்கே எல்லா வகையான ஆபத்தான விலங்குகளும் அங்கே காணப்படுது. அதனால இந்த 4 சிறுவர்களும் என்ன செய்கிறாங்க, பாதுகாப்பு கருதி வேறு வேறு இடங்களுக்கு இடம்பெயர்றாங்க. பாதுகாப்புக்காகவும் உணவு தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவும் இந்த 4 குழந்தைகளும் வேறு வேறு இடங்களுக்கு இடம்பெயர்றாங்க. இப்படி இடம்பெயர்ந்து கொண்டு இருக்கிற சமயத்தில் மீட்பு படையால் இவங்களை கண்டுபிடிக்க முடியாமல் போகுது. அதுக்கு பிறகு மீட்பு படை ஒரு விஷயத்தை கையாளுறாங்க. என்னண்டா, அவங்க எந்தெந்த இடங்களுக்கு இடம்பெயரலாம் என்று அவங்க கணிக்காங்களோ அந்தந்த இடங்களில் உணவு பொட்டலங்களையும் அதனை தொடர்ந்து அதோட எழுதப்பட்ட ஒரு குறிப்பையும், அதாவது என்னண்டா, நீங்கள் ஒரு இடத்தையும் போக வேண்டாம், நீங்கள் அதே இடத்தை இருங்க, மீட்பு பட நாங்கள் வந்துட்டோம் என்று எழுதப்பட்ட ஒரு குறிப்பையும் அந்த உணவு பொட்டலங்களில் வச்சு அந்த குழந்தைகள் ஆனவங்க எந்தெந்த இடங்களுக்கு போய்க்கலாம் என்று யூகிக்காங்களோ அந்தந்த இடங்களில் அமேசான் காடை சுற்றி அந்தந்த உணவு பொட்டலங்களை அவங்க போடுறாங்க. இப்படி போட்டுக்கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு இடத்தை வச்சு அந்த குழந்தைகளை இவங்க மீட்காங்க. இந்த குழந்தைகளை மீட்ட பிறகு இவங்களுக்கு ஆச்சரியமாக அமைகிற விஷயம் என்னண்டா, அந்த 4 குழந்தைகளும் எந்த ஒரு உணவு குறைபாட்டிலையோ அல்லது நோய் குறைபாட்டிலையோ காணப்படாமல் அவங்க திடமான ஆரோக்கியமாக காணப்பட்டது தான் அந்த மீட்பு படைக்கு ஒரு ஆச்சரியமாக காணப்பட்ட விஷயமாக காணப்பட்டுச்சு. இதற்கான பிரதான காரணமாக அமைஞ்ச விஷயம் என்னென்னா, அந்த 4 குழந்தைகளும் கொலம்பியா பழங்குடி மக்கள இனத்தைச் சேர்ந்த குழந்தைகள். அதால் அவங்களுக்கு காடர்கள் பற்றி ஒரு பெரும்பான்மையான அறிவுன்ற விஷயம் அவங்களுக்கு காணப்படுது. அதனை தொடர்ந்து அந்த 4 குழந்தைகளோட பாட்டி காடறிதல் பற்றியும் காட்டில் இருக்கிற உணவு பழக்க வழக்கங்களை பற்றியும் அவங்களுக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்ததுன்னு தான்
இந்த நான்கு குழந்தைகளும் 40 நாட்கள் அந்த அமேசான் காட்டில் உயிருடன் இருக்கிறதுக்கு ஏதுவான காரணியாக அமைஞ்சது. அந்த விமானம் விழுந்ததில் இருந்து 40 நாட்கள் கழித்து தான் மீட்பு படையானது அந்த குழந்தைகளை அமேசான் காட்டிலிருந்து மீட்காங்க. இந்த 4 குழந்தைகளும் தான் இப்பத்தைய சூழ்நிலையில் உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்காங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம் ஒரு திடமான மனநிலையில் காணப்படுவோம் என்றா அந்த சூழ்நிலையை வென்று வரலாம் என்றதுக்கு இந்த 4 குழந்தைகளும் ஒரு எடுத்துக்காட்டாகவே இப்பத்தைய சூழ்நிலையில் காணப்பட்டு கொண்டு இருக்காங்க. இந்த 4 குழந்தைகளும் தான் இப்போ சமீப நாட்களாக ஒரு கதாநாயகர்களாக சித்தரிக்கப்படுறாங்க. இதற்கான மிக முக்கியமான விஷயமாக காணப்படுற விஷயம் என்னென்றா, நம்ம பாடசாலை கல்வியில் மட்டும் கவனம் செலுத்தாமல் மேலதிகமான அறிவையும் வெளிக்கல செயற்பாடுகளை அறிவையும் பெற்றுக்கொள்வோம் என்றால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளால் சர்வை பண்ண முடியும் என்றது தான் இந்த குழந்தைகள் ஊடாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை பாடமாக அமைது. ஸோ இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன். இந்த வீடியோ நல்லா அந்த லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணிட்டு இன்னும் யாரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கடா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ, குட் பை.